அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ் கனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் பால், ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், நீங்கள் மைதா மாவு பயன்படுத்தி கூட இந்த ரெசிபி பயன்படுத்தலாம். இதுக்கு அரை கப்பு தண்ணி தேவைப்படும். நான் கால் கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிடலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த மாவு எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ண ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், பொடிசனம் இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நான் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா ஸ்டஃபிங் வச்சு ஒட்டுறதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய சீட்டில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஓரங்களில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவால் மாவை தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு சீட்டில் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம முக்கோணமாக மடிச்சுக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலையாகும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை திரும்பவும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதே தோசைக்கல்லில் சூடு பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டஃபிங் எடுத்து வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டோம். பாருங்கள் உள்ளே ஸ்டஃபிங் எவ்வளோ இதாக இருக்குது. சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.